ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம தேர்ட்டி ஒன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி உடைய ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா என்ஆர்சி ரிலேட்டடா சரியா என்ஆர்சினா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் இது எந்த ஆக்டுக்கு கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு கீழே வரும் அந்த ஆக்ட்டில் ஃபோர்டீன் ஏல ஃபஸ்ட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கம்பல்சரி எவ்ரி சிட்டிசனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் பண்ணி அவங்களுக்கு நேஷ்னல் ஐடென்டிட்டி கார்டு கொடுக்கலாம் அது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி சரியா அப்புறம் செக்ஷன் ஃபோர்டீன் கேபிட்டல் ஏல டூ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது சரியா என்ஆர்சி ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்சஸ் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் தான் ஃபஸ்ட் டைம் எடுத்திருப்பாங்க சரியா அந்த அந்த சென்சஸ்க்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க சரியா என்ஆர் எதுக்காக இப்போ நம்மளுக்கு என்ஆர்சி வேணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுவரைக்கும் என்ஆர்சி எந்த ஸ்டேட்டில் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா அஸ்ஸாமில் மட்டும் தான் பண்ணியிருக்கிறாங்க சரியா இன்னையோட என்ஆர்சி பண்ணி ஒன் இயர் ஆகுது தேர்ட்டி ஃபஸ்ட்டு சரியா இன்னைக்கு அக்டோபர் நீட் எதுக்காக இப்போது நம்மளுக்கு என்ஆர்சி தேவை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் சிட்டிசன் வந்து இல்லை அஸ்ஸாமில் இருப்பாங்க இல்லையா அவங்கள இல்லீகலாக மைக்ரேட் ஆகியிருப்பாங்க இல்லையா அஸ்ஸாமுக்கு அவங்க இருந்து பிரிக்கிறதுக்காக சரியா அஸ்ஸாமுக்கு பக்கத்தில் யார் இருக்குதுன்னு பார்த்தாங்கன்னா பங்களாதேஷ் இருக்குது சரியா ஸோ பங்களாதேஷ்லேருந்து இல்லீகலாக மைக்ரெண்ட்ஸ் வந்து வந்துடுவாங்க அப்போ வரும்போது அஸ்ஸாமில் இருக்கிற பீப்புளோட பீப்புளுக்கு என்னென்னா பெனிஃபிட்ஸ் வருதோ அது ஃபுல்லாக அவங்களுக்கு கிடைக்காமல் இந்த மாதிரி இல்லீகல் மைக்ரெண்ட்ஸ்க்கு கிடைக்குது ஸோ நம்மளுடைய சிட்டிசனை நம்ம செக்ரிகேட் பண்ணுறோம் சரியா யார்கிட்ட இருந்தனால் இல்லீகலாக மை இல்லீகலி லீகலி கிடையாது இல்லீகலாக என்டர் அடுத்த ஸ்டேட்லேருந்து என்டர் இருந்து அதாவது பங்களாதேஷ் அவங்ககிட்ட இருந்து சரியா எப்போது எப் எதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி ஃபைவ் நைன்ட்டி செவனுக்கு அப்புறம் சரியா மிட் நைட் மார்ச் டுவெண்ட்டி ஃபைவ் நைன்டீன் செவனுக்கு அப்புறம் யாரெலாம் வந்திருப்பாங்களோ அப்போது வந்து வர்றவங்க எல்லோரும் பங்களாதேஷ்லேருந்து வர்றவ எல்லோரும் இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் சரியா அதுக்கு முன்னாடி வந்திருக்கிறவங்க வந்து இல்லீகல் மைக்ரெண்ட்ஸ் கிடையாது அவங்களுக்கெலாம் இந்த ரூல் கிடையாது சரியா அந்த மாதிரி எப்போது இது ஃபஸ்ட்டு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன்னுக்கு அப்புறம் பண்ணியிருப்பாங்க பங்களாதேஷில் வந்து வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நடந்திருக்கும் இல்லையா பங்களாதேஷ் ஃபஸ்ட்டு ஈஸ்ட் பாகிஸ்தான் தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் அவங்க பாகிஸ்தான் இருந்து பிரிஞ்சு அவங்களுக்குன்னு தனியாக இண்டிபெண்டன்ஸ்க்காக வார் பண்ணியிருப்பாங்க அப்போ நம்ம இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணியிருப்போம் அப்போ என்னென்னா நிறையா மேசு வில்லிகள் மைக்ரேஷன் வந்து அஸ் அஸ்ஸாமுக்கு போயிருப்பாங்க சரியா அப்போ அஸ்ஸாமில் உள்ளவங்க சும்மா இருப்பாங்களா அங்கே உள்ள யூனியன் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சரியா அப்போது இந்தியன் கவர்மெண்ட் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா அசாமுக்கு அஸ்ஸாமும் இந்தியன் கவர்மெண்ட்டும் ஒரு அக்கார்டு வந்து சைன் பண்ணியிருப்பாங்க அதான் அஸ்ஸாம் அக்காட் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல சரியா அதில் என்ன சொல்லியிருப்பாங்க இந்தியன் கவர்மெண்ட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா இல்லீகல் மைக்ரென்ட்ஸ் எல்லாம் நாங்கள் அதாவது பங்களாதேஷ்லேருந்து வந்திருப்பாங்களே இல்லீகல் மைக்ரெண்ட்ஸ் அவங்களெல்லாம் நாங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அஸ்ஸாம் அக்கார்டில் சரியா டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஓகே என்ஆர்சி வந்து அப்டேட் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்துருக்கோம் சரியா ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் நைன்டீன் அதாவது போன வருஷம் இதே நாளில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபைனல் லிஸ்ட் ஆஃப் என்ஆர்சி வந்து வெளியிட்ருப்பாங்க ஆனால் இந்த என்ஆர்சி லிஸ்ட்டில் எத்தனை பேர் இல்லாமல் இருந்திருப்பாங்க அசாமில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நைன்டீன் லேக் பீப்புள் ரெசிடென்ட் வந்து இல்லாமல் இருந்திருப்பாங்க சரியா அங்கே இருக்கிற பத்தொம்போது லட்சம் பேர் அசாமில் உள்ளவங்களே கிடையாது இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸோ அப்போ நைன்டீன் லேக் பீப்புள் அதாவது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது நைன்டீன் லேக்குங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்லையா அதில் மேபி அசாம் பீப்புள் கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா அசாமில் அடிக்கடி வெள்ளம் வரும் இல்லையா அப்போ அவங்களோட ஐடென்டி ஐடென்டிட்டி கார்டு வந்து அதில் தொலைகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி பீப்புள்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க ஃபாரினர் ட்ரிபியூனல் ஒன்று இருக்குது சரியா அதில் இந்த பீப்புள் வந்து அப்பிலேட் பண்ணலாம் அதாவது நாங்கள் என்ஆர்சி பீப் அதாவது நாங்கள் இந்தியன் சிட்டிசன் தான் அப்படின்றதுக்கு அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணாங்க இல்லையா அந்த பீப்புளுக்கு ஒரு லைசன்ஸ் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க சரியா அவங்கள ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே இந்த ஃபாரினர் ட்ரிபியூனில் நம்ம அப்பீல் பண்ணலாம் சரியா யாரெல்லாம் என்ஆர்சியில் இல்லையோ அவங்க இதில் ஃபாரினர் ட்ரிபியூனில் அப்பீல் பண்ணலாம் அது என்ன ஆர்டர் கீழே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபாரினர் ட்ரிபியூனல் ஆர்டர் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் அண்டர் செக்ஷன் த்ரீ ஆஃப் ஃபாரினர் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் அதுபடி அப்ளை பண்ணலாம் சரியா இதில் ஃபாரினர் தான் யாருன்னா எந்த ஒரு பர்சன் இந்தியாவோட சிட்டிசனாக இல்லையோ அவங்க ஃபாரினர் சரியா அதாவது இந்த ஃபாரினர் ட்ரிபியூனலுக்கு என்ன பவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவில் கோர்ட்டோட பவர் இருக்கும் சரியா அண்டர் கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் நைன்டீன் நாட் எயிட் படி ஓகே இப்போது ஆஸ் ஆஃப் நவ் இப்போ வரைக்கும் ஃபாரினர் ட்ரிபியூனல் எங்கே மட்டும்தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கிறாங்கன்னா ஒன்லி ஸ்டேட்டாக அசாமில் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க என்ன அந் அடுத்த ஸ்டேட்டில்லாம் கிடையாது அசாம் தவிர ஏன்னா என்ஆர்சி வந்து அசாமில் மட்டும்தான் வச்சுருக்குறாங்க இல்லையா அதனால் அஸ்ஸாமில் மட்டும்தான் இது வரைக்கும் ஆஸ் ஆஃப் நம் ஃபாரினர் ட்ரிபியூனல் இருக்குது மற்ற ஸ்டேட்டில்லாம் கிடையாது எக்ஸாமில் மற்ற ஸ்டேட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா தப்பு அந்த ஆப்ஷன் ஓகேவா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் லேக் பீப்புள் எக்ஸ்க்ளூட் பண்ணிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெசிப்ட் ஒரு ஸ்லிப் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க லைசன்ஸ் மாதிரி அவங்க ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே அந்த ஃபாரினல் ட்ரிபியூனலை நம்ம மேலே அப்பீல் பண்ணலாம் சரியா ஆனால் இந்த லைசன்ஸ் கொடுக்குறதுல இப்போ டிலே இருக்குது ஸோ இந்த நைன்டீன் லேக் பீப்புளுக்கு இந்த லைசன்ஸ் கொடுக்குறதுல டிலே இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஆர்ட்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு நியூஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ராம் மகாதேவ் கால்ஸ் ஃபார் ஃப்ளெக்ஸிபிலிட்டி ஆன் ஆர்ஸ்அப் சரி ஆர்செப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் இது வந்து ஒரு எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் மெத்தட் சரியா போன வருஷம் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆர்செப்லேருந்து வெளியில் வந்திருப்போம் இன்றைக்கி இந்த நியூஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா பிஜேபியோட செக்ரட்டரி என்ன சொல்லியிருப்பாருன்னா நம்ம நம்மளுடைய பாயிண்ட்ஸ் நம்ம வியூஸை ஆர்ஸ்அப் கையாக கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ ஆர்ஸ்அப்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துட்டோம்னா இது வந்து ஏஷியன் குரூப்ஸ் வந்து இந்த ஐடியாவை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வெளியிட்டிருப்பாங்க ஏஷியன் குரூப்பில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா டென் மெம்பர்ஸ் இருப்பாங்க சரியா டென் மெம்பர்ஸ் ப்ளஸ் இந்த ஏஷியன் குரூப் கூட சிக்ஸ் பேர் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இருப்பாங்க அதில் ஒன் ஆஃப் த மெம்பர் வந்து நம்ம இந்தியா சரியா இந்த மெம்பர் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த இந்த ஃப்ரீ இந்த எக்கனாமிக் ட்ரேடு அந்த பார்ட்னர்ஷிப் வந்து நம்ம வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஏசியன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க எப்போ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இதை கூட நெகோசியேஷன் தொடங்கியிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் தொடங்கியிருக்கும் சரியா இது என்னன்னா சிம்பிளி ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பிட்வீன் டென் ஏஷியன் கண்ட்ரீஸ் வித் சிக்ஸ் எஃப்டிஏ பார்ட்னர்ஸ் அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பார்ட்னர் இந்த டென் ஏஷன்ஸ் கண்ட்ரியும் இந்த சிக்ஸ் ப்ளஸ் இந்த சிக்ஸ் பேரும் சேர்றது சரியா இந்த சிக்ஸ் பேர்ல யார்லாம் இருக்கின்ற இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பார்ட்னர் யார்லான்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சைனா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஜப்பான் சவுத் கொரியா இதில் என்ன பார்க்கணுன்னா ரஷ்யா கிடையாது யுஎஸ்ஏ கிடையாது சரியா எக்ஸாம் பாயிண்ட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா தப்பு இந்தியா சைனா தென் சவுத் கொரியா ஜப்பான் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இப்போ வரும் சரியா இந்த ட்ரேட் பாயிண்ட் தான் வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் ட்ரேட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டாக இது வரைக்கும் இருக்குது சரி அதாவது இந்த ட்ரேடில் இங்கே பாருங்களேன் இந்தியாவும் சைனாவும் இருந்தாலே பாப்புலேஷனில் ஃபஸ்ட்டு டூ ப்ளேஸ் நம்ம தான் பிடிச்சிருக்கோம் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இன்வால்வ் ஆயிருக்காங்க தென் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் வேர்ல்ட் ஜிடிபி தென் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் க்ளோபல் ட்ரேட் சரியா இந்த அக்ரிமெண்ட்டில் என்ன ஏரியாஸ்லாம் கவர் ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா குட்ஸ் சர்வீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எக்கனாமிக் அண்ட் டெக்னிக்கல் கோஆப்ரேஷன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி காம்படிஷன் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் இ காமர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லலாம் நம்ம சேல் பண்ணுறோம் இல்லையா பை பண்ணுறோம் இல்லையா ஸோ இ காமர்ஸ் தென் எஸ்எம்இ அதாவது ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் அண்ட் அதர் இஷ்யூஸ் இது எல்லாம் அந்த ஏரியாவில் கவர் ஆகும் சரி அதாவது ஆர்சப்த்க்கு கீழே ஓகே இந்த ஆர்ஸ்டெப்ட்டில் நம்ம சைன் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு மார்க்கெட் ஆக்சஸ் கிடைக்கும் நம்மளுடைய குட்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு தென் கிரேட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து இந்தியாவுக்கு கிடைக்கும் இந்த ஆர்ஸ்டெட்டில் சரியா ஆனால் நம்ம ஏன் இதில் சேர மாற்றோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு எங்களுக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ட்ரேட் டெஃபிசிட் வந்து சைனா கூட இருக்குது ஸோ அது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நம்ம அதில் சேராமல் இருக்கிறோம் சரியா இப்போ இந்தியா என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நாங்கள் ஆட்ஸ்அப்பில் சேர்ந்தாலும் இம் இந்தியா சைனாலேருந்து வர இம்போர்ட் வந்து ரொம்ப அதிகமான அவ லெவலில் இருக்கக்கூடாது சடனாக அதிகமாக நம்மளுடைய இம்போர்ட்டில் சர்ஜி சைனாகிட்டேருந்து வந்துடக்கூடாது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பேஸியர் டேரிஃபை வந்து டூ தௌசண்ட் இருந்து டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு இந்தியா வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சர்வீஸில் எங்களுக்கு பெட்டராக இன்னும் கொஞ்சம் பெட்டரான டீல் நாங்கள் எதிர்பார்க்குறோம் தென் எங்களுடைய ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணணும் எதுக்குன்னா ப்ரிவெண்ட் டம்பிங் ஃப்ரம் சைனா இப்போ பாருங்கள் நம்ம ஏதாவது ஒரு சின்ன கடைக்கு போனால் கூட அங்கே சைனா ப்ராடக்ட் தான் அதிகமாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா பொம்மை கடையிலெலாம் ஏன்னா நம்மளுடைய மேனுஃபேக்சரர் வந்து நைன்ட்டி ருப்பீஸ்க்கு ஒரு டால் விற்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா சைனாலருந்து சீப்பான ப்ராடக்ட்டெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஃபிஃப்டி ருபீஸ்க்கு விற்றாங்கன்னா இப்போ நான் தான் கன்சூமர் கடைக்கு போகிறேன்னா ஒரே டால் ஃபிஃப்டிலையும் இருக்குது நைன்ட்டிலையும் இருக்குதுன்னா என்னுடைய எக்கனாமியை நான் சேவ் பண்ணுறதுக்காக ஃபிஃப்டி ருபீஸ் டால் தான் வாங்குவேன் இல்லையா ஸோ இங்கே நம்மளுடைய டொமெஸ்டிக் மேனுஃபேக்சரர் வந்து பாதிக்கப்படுறாங்க அதனால் இந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் எதுக்குன்னா சைனாகிட்டருந்து டம்பிங் மெஷரை நாங்கள் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக அப்படின்ற மாதிரி இந்தியா வந்து டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க சரியா இதுதான் நம்ம ஆர்ஸ்அப் பற்றி படிக்க வேண்டியது என்னென்னா ஆர்ஸ்அப் வந்து ஒரு ஃப்ரீட்ரேட் அக்ரிமெண்ட்டு தான் நம்ம இன்னும் சைன் பண்ணல ஏன் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்மளுடைய டொமஸ்டிக் ப்ரொடியூசர் மேனுஃபேக்சரர் அவங்களெல்லாம் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் சைன் பண்ணாமல் இருக்கிறோம் ஆர்ஸ்அப்பில் ஆர்சப்பில் நம்ம சைன் பண்ணிட்டோன்னா அது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இல்லையா அப்போ நம்மளுடைய டொமஸ்டிக் ப்ரொடியூசர் வந்து பாதிக்கப்படுவாங்க அது மில்க்கு அப்புறம் டாய்ஸ் அந்த மாதிரி எல்லா செக்ஷன்லேயும் நம்மளுடைய டொமஸ்டிக் மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க சரியா டொமஸ்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களும் பாதிக்கப்படுவாங்க அதனால தான் நம்மளும் சைன் பண்ணாமல் இருக்கிறோம் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா டிஸ்பைட் த மெசேஜிங் இட்ஸ் ஸ்டில் அட்வான்டேஜ் சைனா அதாவது இப்போ கோவிட் பீரியடில் நம்மளுக்கு எல்லோரும் என்ன நினச்சிருப்போம் அப்படின்னா அந்த வைரஸ் வந்து இருந்து தான் வந்துச்சு ஸோ நம்ம சைனாவை வந்து சைனாவிலேருந்து வெளியில் வந்துடணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு நியூஸ் ஆர்டிக்கிள் பார்த்துருப்போம் அதாவது இண்டஸ்ட்ரியல் பீப்புள் அங்கே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க ஓவராக சைனாவே ரிலே பண்ணாமல் அடுத்த கண்ட்ரியில் கூட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த இந்த டைமில் யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம டூ டேஸ்க்கு முன்னாடி நியூஸ் ஆர்டிகல் ரீட் பண்ணிப்போம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் பீரியடில் கூட நம்மளுக்கு ஷிஃப்ட் பண்ணணும் தெரியுது இண்டஸ்ட்ரியல் பீப்புள் ஆனால் இண்டஸ்ட்ரியல் பீப்புளையும் ஷிஃப்ட் பண்ண மாட்டாங்க அப்படி சைனாவில் இந்தியாவில் இல்லாதது என்ன இருக்குது சைனாவை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட நிலமை என்ன அப்படின்ற மாதிரி இந்த நியூஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் சரியா இப்போது சைனாலேருந்து லீவ் ஆகிற கம்பெனிக்கு இந்தியா வந்து ஃபேவரபிள் டெஸ்டி டெஸ்டினேஷனாக இருக்குது என்னதுலன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்தியா வந்து ஒரு டெமக் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஆனால் சைனா வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கிடையாது அங்கே நிறையா ஃப்ரீடம் இருக்காது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் இண்டிவிஜுவல் பீப்புள் மேலேயும் சரி கம்பெனிஸ் மேலேயும் சரி சரியா ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம கிடையாது நம்ம வந்து டெமோக்ராட்டிக் இல்லையா ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் நம்மளுக்கு டெமோக்ராட்டிக் கவர்னன்ஸ் இருக்கிறதுனால இது நம்ம சைனாவுக்கு ஃபேவரபுள் கான்ட்ராஸ்ட் சரியா தென் சைனா மாதிரி இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் வந்து அடுத்த இண்டஸ்ட்ரியலோட சீக்ரெட்ஸை வந்து நம்ம திருடுறது கிடையாது சைனா என்ன பண்ணிடுவாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சீக்ரெட்டை வந்து ஃபாரின் கம்பெனி அங்கே இருக்குதுன்னு வச்சு வச்சுக்கோங்களேன் அதோடய சீக்ரெட்டெல்லாம் திருடிடுவாங்க பட் நம்ம அந்த மாதிரி திருடுத்தனம் பண்ணுறது கிடையாது சரியா தென் நம்மக்கிட்ட என்ன என்னது இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இருக்குன்னா நம்மளுக்கு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் வைப்ரண்ட் ப்ரெஸ் இருக்குது தென் இண்டிபெண்ட் ஜுடிஷியரி விச் இஸ் ஆப்சண்ட் இன் தி சைனா சரியா இப்போ இருந்தாலும் ஏன் கம்பெனிஸ் வந்து சைனாவை லீவ் பண்ணிவிட்டு இந்தியாவை சூஸ் பண்ண மாட்டுறாங்க அப்படின்றதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சைனாவில் இண்டஸ்ட்ரியல் பேஸு அண்ட் எக்ஸ்பர்டைஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக இருக்குது சரியா சைனா வந்து நம்மளை கண் நம்மளை கம்பேர் பண்ணும்போது இன்னோவேஷனுக்கு வந்து ரொம்ப குயிக்லி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அந்த ப்ராடக்ட் இப்போ யாராவது ஒன்று கண்டுபிடிக்கணுன்னா அதுக்கு சீக்கிரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் சீக்கிரமாக கண்டுபிடிக்க வைக்கிறாங்க சரியா அப்புறம் இப்போது சைனாலேருந்து வெளியில் வர்றவங்க எந்த கண்ட்ரிலலாம் காம்படிஷனாக பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஷியன் கண்ட்ரிஸ் சரியா சைனாலேருந்து வெளியே வரோன்னா நம்ம ஏஷியன் கண்ட்ரிஸ் சைனா தவிர மற்ற இது போய் சேரலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஈவன் அவங்க சைனா அதாவது ஏஷியா விட்டு வெளி சைட்லேயும் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது நம்ம நினைக்கக்கூடாது இந்தியாவில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஸோ அப்போ இன் இந்தியாவில் வந்து அவங்களை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரி மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்பிக்கை கொடுக்கணும் என்னென்னா நாங்கள் சைனா விட அதிகமாக ஆஃபர் தரோம் தென் எங்களோட ரிஸ்க் வந்து ஃபியூவர் ரிஸ்க்காக இருக்கும் இப்போ ஏன் அந்த பீப்புளெலாம் இண்டஸ்ட்ரியல் பீப்புளெலாம் சைனா விட்டு வெளியே வரணும்னு நினைக்காங்கன்னா அன்சர்டனிட்டி ஆஃப் ரிஸ்க் சரியா எப்போ என்ன ரிஸ்க் வரணே தெரியாது ஸோ அதனால தான் வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் ஃபியூவர் ரிஸ்க் தான் இருக்கும் நாங்கள் அவங்கள விட அதிகமாக அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லணும் தென் டாக்ஸேஷன் பாலிசி இகமர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜராக இருக்க இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அட்வான்டேஜர் ஆனதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் காமர்ஸ் கம்பெனி அந்த எஜுகேஷன் அந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் நம்ம என்ன பண்ணணும்னா அதிகமாக பெனிஃபிட் தர மாதிரி மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் சரியா இவங்க வந்து என்னென்னா சஜஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஆத்தர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவை வந்து ஸ்பெஷலைஸ்டு இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிக் ஸோன் வந்து அதிக அளவில் நம்ம மேக் பண்ணணும் இந்தியாவில் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா கலெக்டிங் கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ் லாஜிஸ்டிக்ஸ் ஈவன் ரிசர்ச் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் கூட நம்ம அதிகமான அளவில் ஸ்பெஷலைஸ்டு இண்டஸ்ட்ரியல் ஜோனாக மாற்றணும் ஸோ அதுக்காக நம்ம அதிக அளவில் பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணணும் இப்போ நம்ம செலவழிக்கிற பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி இந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்பெஷலைஸ்ட் இண்டஸ்ட்ரியல் சோன்க்காக நம்ம ஜிடிபியில் ரொம்ப கம்மியான லெவல் தான் நம்ம இப்போ செலவழிக்கணும் ஸோ அந்த லெவல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரியா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா வேர்ல்ட் ட்ரேடு கன்சிஸ்டன்ட்டில் இண்டஸ்ட்ரியல் பேஸ் இருக்கிறதுனால இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதை இன்க்ரீஸ் பண்ணணும் வேர்ல்ட் அளவில் நம்மளுடைய ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து கன்சிஸ்டன்ஸாக இருக்கணும் கன்சிஸ்டன்ஸாக இருக்கணும் அதுக்கப்புறம் நியூ இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸ் வந்து நம்ம ஜாக்ரஃபி அளவில் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் இப்போது நிறையா ஏரியாவில் இப்போ இந்தியாவில் நிறையா ஸ்டேட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு குஜராத் தென் தெலங்கானா இந்த ஏரியாலாம் ஆல்ரெடி அவங்களுக்கு நிறையா இண்டஸ்ட்ரியில் அதிக அளவில் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்காங்க கீ செக்டார் சரியா ஸோ இந்த மாதிரி பிளேஸ்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் எந்த ஏரியாலெலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இல்லையோ அதாவது ரீஜனல் கவர்மெண்ட் இருக்குதோ இப்போ இந்த இந்த ஏரியாலாம் எடுத்துட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா அந்த மாதிரி ஏரியா எடுத்துட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லாமல் ரீஜனல் கவர்மெண்ட் தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு நம்ம கூட கொஞ்சம் இன்சென்டிவ்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அவங்களுடைய துறைகளில் கீ செக்டர்ஸில் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தென் நம்மளுடைய எக்கனாமிக் வந்து ஓப்பன்னஸாக இருக்கணும் அண்ட் ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும் சரியா ரொம்ப அதிக அளவில் ஷேக் ஆகிறதாக இருக்கக்கூடாது ஸ்டெபிலைஸாக இருக்கணும் சரியா இது நான் சொன்னது தான் சரியா என்னென்னா ரூலிங் பார்ட்டி வந்து சென்டரில் இல்லாமல் ரீஜனல் லெவலில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அதிகமாக அடிக்கட் ரிசர்ஸ் கொடுக்கணும் தென் ஹை லெவல் பாடி பிஎம்ஓ வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அது என்னென்னா நம்மளுடைய எக்கனாமிக் பாலிசி வந்து சேஞ்ச் பண்ணுறது குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணுற அளவில் எக்கனாமிக் பாலிசி வந்து இந்த கமிட்டி வந்து ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தென் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கணும் ப்ரெடிக்டபிளாக இருக்கணும் அதுக்கப்புறம் அது கண்டிப்பாக ச ஸ்டெபிலிட்டி அதில் கண்டிப்பாக இருக்கணும் சரியா இதுதான் எந்த ஒரு நம்ம நியூ இந்தியன் எக்கனாமிக் பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண வேண்டிய மெத்தட்ஸ் சரியா நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபோர்டீன் லேக் அஃபெக்டட் தென் செவன்டீன் கில்டு இன் ஒடிஷா ஃப்ளட் ஒடிஷாவில் வந்து இப்போது வெள்ளம் அதிகமான அளவில் போயிட்டுருக்குது ஸோ ஒடிஷாவில் என்னென்ன ரிவர்ஸ் இருக்குது என்னென்ன மேஜர் ரிவர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம் சரியா இந்தியா அதாவது ஒடிஷாவில் ஃபோர் குரூப்ஸ் ஆஃப் ரிவர் வந்து ஒடிஷா வழியாக ஓடுது ஓடி போய் பே ஆஃப் பெங்காலில் கலக்குது சரியா அதில் ரிவர்ஸ் வந்து சோர்ஸ் அவுட் சைட் த ஸ்டேட் சில ஸ்டேட் வந்து சில ஸ்டேட்டில் ரிவர் ப்ரொடியூஸ் ஆகும் ஆர்ஜன் ஆகும் ஆனால் அது ஒடிஷா வழியாக போய் பே ஆஃப் பெங்காலில் கலக்கும் இந்த மாதிரி என்ன ரிவர்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுபர்ணரேகா பிராமினி மகாநதி சரியா மகாநதி பற்றி நம்ம த்ரீ டேஸ்க்கு முன்னாடி பார்த்துருப்போம் சரியா அதெல்லாம் மகாநதி ஃபார் எக்ஸாம்பிள் மகாநதி வந்து சத்தீஸ்கரில் தான் உற்பத்தி ஆகும் எங்கள் ஒடிஷா வழியாக போய் ஆனால் பே ஆஃப் பெங்காலில் கலக்கும் சரியா இதெல்லாம் இந்த ரிவர் தென் நிறையா ரிவர் வந்து இன்சைட் த ஸ்டேட்லேயே ஆர்ஜன் ஆகும் சோஸ் இருக்கும் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா புத்தபலங்கா பைத்தரணி அண்ட் சலந்தி ருஷிகுலியா இவங்கெல்லாம் இந்த ரிவரெல்லாம் ஒடிஷாக்குள்ளேயே ஆர்ஜன் ஆகும் சரியா நிறைய ரிவர் என்னென்னா ஒடிஷாக்குள்ளே ஆர்ஜன் ஆகும் ஆனால் என்ன அடுத்த ஸ்டேட் வழியாலாம் ஃப்ளோய் ஃப்ளோ ஆகி போகும் அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா புகுது வசந்தரா அண்ட் நாகவல்லி இதெல்லாம் ஒடிசாவில் உற்பத்தி ஆகும் ஆனால் அடுத்த ஸ்டேட் வழியாக ஓடிப்போய் பீஹால் பே ஆஃப் பெங்காலாக கலக்கும் சரியா தென் நிறையா ரிவர் வந்து ஒடிசாவில் ஒடிசாவில் சோர்ஸ் இருக்கும் ஆனால் அதோடய ட்ரிப்யூட்டரிஸ் வந்து அடுத்த ஸ்டேட் வழியாக போகும் சரியா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மஜ்குன் சில்லேரு கொலாப் தென் இந்திராவதி சரியா இதெல்லாம் அந்த ரிவர்ஸ் தென் நம்ம ஒரு ஒரு ரிவர் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவர் மகாநதி மகாநதி தான் ஈஸ்ட் ஃப்ளோயிங்கில் லாங்கஸ்ட் சரியா அது வந்து வந்துஸ்து லார்ஜஸ்ட் ரிவர் இன் இந்தியா சரியா இந்தியா பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் லார்ஜஸ்ட் மகாநதி எங்கே வந்து ஆரிஜினாகுன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சத்தீஸ்கரில் ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்டில் அமர்கண்டக் ஹில்ஸில் பஸ்தார் பிளாட்டியூவில் சரியா அமர்கண்டக் ஹில் எங்கே இருக்குதுன்னா பஸ்தார் பிளாட்டியூவில் இருக்குது ராய்பூரில் இருக்கிற ராய்பூரில் இருக்குது ராய்பூர் எங்கே இருக்குன்னா டிஸ்ட்ரிக் சத்தீஸ்கரில் இருக்குது சரியா இதோட லெந்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஃபைவ் செவன் கிலோமீட்டர் மேஜர் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப் ஜீரா ஆங் டெல் ப்ரூட்டாங் மஞ்சூர் சரியா இதெல்லாம் மகநதியுடைய ட்ரிபியூட்டரிஸ் சரியா அதெல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம் ஃபைனில் கேட்க நிறையா சான்சஸ் இருக்குது தென் நெக்ஸ்ட் ரிவர் வந்து புர்காபலங்கா சரியா இது வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் மீடியம் ரிவர் இந்த நார்த் பார்ட் ஆஃப் ஒடிஷா நார்த் பார்ட் ஆஃப் ஒடிஷா இல்லாதது இது ஓடுது இதோட லென்த் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோ மீட்டர்ஸ் மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் என்னன்னா சோன் கங்காதர் தென் கட்ரா சரியா ஜோன் கங்காதர் கட்ரா என்னதுன்னா புர்ஹா பலங்கா அதோடைய ட்ரிபியூட்டரிஸ் தென் நெக்ஸ்ட் என்னென்னா பிராமினி இது செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் இன் ஒடிஷா சரியா இதோடய லென்த் வந்து செவன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் கிலோமீட்டர் இது எங்கே ஆர்ஜன் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்வே ஆஃப் பீகார் சரியா ரெண்டு மேஜர் ரிவர் கலந்து தான் இது வந்து பிராமினி உற்பத்தி ஆகுது ஆர்ஜன் ஆகுது என்னென்னா சங்க் கோயில் சரியா சங்கும் கோயிலும் சேர்ந்து தான் பிராமினி வராங்க அப்படின்னு நான் வச்சுக்கலாம் சரியா சங் இங்கே சங்கு இங்கே வந்து மணி அப்படி நான் சங்கு மணி அப்படின்னு அவங்க வச்சு சரியா சங்கும் கோயிலும் சேர்ந்து தான் ச கோயிலில் சங்கு இருக்குது சரியா மணி அப்படி நான் வச்சுக்கோங்க சரியா தென் இது வந்து என் எங்கே போய் ஜாயின்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரோர்கிலா சரியா ஜாயின் நேர் த ரோர்கிலா அண்ட் ஃபார்ம் த ரிவர் பிராமினி சரியா எங்கே அதாவது இந்த மேஜர் ரிவர்ஸ் ரெண்டும் எங்கே கல எங்கே எந்த ரிவர் கிட்டே கலக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரோர்குலாங்கிற இடத்துக்கிட்ட கலக்குது கலந்து பிராமினி உருவாகுது சரியா அந்த ரிவர் தென் இது பே ஆஃப் பெங்காலில் கலக்குது வித் மகாநதி சரியா மகாநதி கூட சேர்ந்து பே ஆஃப் பெங்காலில் கலக்குது அந்த இடத்த மகாநதியும் இந்த இந்த ரிவரும் செய்கிற இடத்த என்ன சொல்கிறாங்கன்னா தர்மா சரியா இதோட மேஜர் ரிப்யூட்டரிஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சங்க் கோயல் கோஹிரா தென் டிக்கிரா சரியா நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைத்தரணி பைத்தரணி இவர் வந்து எங்கே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கோனாஷிகா ஹில்ஸ் ஒடிஷா இதோட லென்த் பார்த்துட்டிங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர் தென் இது பே ஆஃப் பெங்காலில் கலக்குது பிராமணி கூட சேர்ந்து கலக்குது சரியா பிராமணி கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது பே ஆஃப் பெங்காலில் போய் கலக்குது சரியா தென் இம்பார்ட்டண்ட் ட்ரிபியூட்டரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தியோ கஞ்ச கஞ்சஹரி குஷே தென் சலந்தி தென் நெக்ஸ்ட் ரிவர் வந்து சுபநரேக்கா இது ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் இருந்தால் இன்டர் ஸ்டேட் ரிவர் சரியா இன்டர் ஸ்டேட்னா ரெண்டு ரிவர் ரெண்டு ஸ்டேட்டுக்கு மூணு ரெண்டு மூணு நாலு ஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கிற க எல்லா எல்லா ரிவரும் கலந்து சுபர்ணரேகா வந்து போய் ஈஸ்ட் ஃப்ளோயிங் வழியாக கல போய் பே ஆஃப் பெங்காலில் போய் கலந்துரும் சரியா இது ஒன் ஆஃப் த இன்டர் ஸ்டேட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் தென் இது எந்த ஸ்டேட் வழியாலாம் போகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் ஒடிஷா இது எங்கே ஆர்ஜினாகுதுன்னா ஜார்க்கண்டில் ராஞ்சி டிஸ்ட்ரிக்டில் சரியா இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன்டி ஃபைவ் கிலோமீட்டர் லென்த்து இம்பார்ட்டண்ட் ட்ரிபியூட்டரிஸ் வந்து கஞ்சி கார்கே அண்ட் கர்காரி சரியா அதர் இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் இதை தவிர இப்போ நம்ம பார்த்த ரிவர்ஸ் தவிர மற்றனதுலாம் இம்பார்ட்டண்ட் ரிவர்னு பார்த்துட்டிங்கன்னா வசந்தரா ருசிக்குல்லியா இந்திராவதி கொலாப் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கானி நேம்ஸ் கவுன்சில் ஆஃப் கீஸ் டீல் வித் தாலிபன் சரியா இது என்னென்னா தாலிபான் ஆப்கான் பீஸ் டீல் பற்றி தாலிபான் யூஎஸ்ஏ பீஸ் டீல் பற்றி நம்ம இதில் பார்க்கலாம் சரியா தாலிபான்கிறவங்க யார் அப்படிலாம் இதில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பிஜியில் வந்து எப்போ வந்திருக்கும் அதாவது இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் பை லெவன் அட்டாக் நடந்திருக்கும் சரியா நைன்னா இதில் செப்டம்பர் இது லெவன்னா டேட் சரியா டூ தௌசண்ட் ஒன்னில் அட்டாக் நடந்திருக்கும் யுஎஸ்சில் ஓகே அப்போ அதுக்கு அகென்ஸ்ட்டாக என்ன பண்ணிப்பாங்க யுஎஸ்ஏ கவர்மெண்ட்டுனால் இப்போ என் கவர்மெண்ட்டை நீ வந்து அட்டாக் பண்ணுறல அப்போ நான் ஓன் கவர்மெண்ட்டுக்குள்ளே வரேன் அப்படின்ற மாதிரி யுஎஸ்ஏ அவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாம் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திருப்பாங்க சரியா அப்போது மிலிட்ரி காம்பகன்ட் ஓகே யாருக்கு அகென்ஸ்ட்டாக அந்த மாதிரி யுஎஸ்ஏ பீப்புள் வந்து மிலிட்ரி காம்பகைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அல் அப்போசிட்டா அல்கொய்தா அண்ட் தாலிபான் கவர்மெண்ட் சரியா அப்போது தாலிபான் வந்து ஆட்சியில் இருப்பாங்க யுஎஸ்ஏ வந்து உடனே தாலிபான் வந்து ஆட்சியிலேருந்து ரிமூவ் பண்ணப்பட்டுருவாங்க சரியா அப்போ தாலிபான் என்ன பண்ணிடுவாங்க என்னைய ரிமூவ் பண்ணால் எனக்கு கோவம் இல்லையா ஸோ அவங்க இன்சர்ஜென்ட் ஃபோர்ஸாக மாறிடுவாங்க பண்ணி நிறைய அட்டாக்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அதனால யுஎஸ் எவ்வளோத்துக்கு சஃபர் ஆயிருப்பாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா நியர்லி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மிலிட்டி மிலிடரி பீப்புள் வந்து இறந்துருப்பாங்க ஆப்கானிஸ்தானில் சரியா டியூ டு கன்டினியூஸ் வார் ஓகே புரிஞ்சுட்டா அவங்களுக்கு என்னென்னா தாலிபான் பீப்புள் வந்து போய் யுஎஸ்எலில் அட்டாக் பண்ணிப்பாங்க நைன் பை லெவன் அட்டாக் அதுக்காக யுஎஸ்ஐ பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட மிலிட்டரி வந்து உள்ளே நிப்பாட்டிடுவாங்க எங்கள் ஆப்கானிஸ்தான்குள்ளே அப்போது யுஎஸ்ஏல இருக்க யுஎஸ்சில் இருக்கிற மிலிட்டரிலாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தாலிபான் வந்து ஆட்சியிலருந்து களைஞ்சிருவாங்க உங்களுக்கு அவங்களுக்கு வந்து திரும்பியாக ஆட்சி பிடிக்கிறதுக்காக இன்சர்ஜன் மிலிட்டரி குரூப்பாக மாறிடுவாங்க அதான் சரியா இப்போ அக் அப்ராக்ஸிமேட்லி யுஎஸ்சில் என்னால் என்ன லாஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன் செவன்ட்டி ஒன் சாரி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் பில்லியன் டாலர் வந்து திரும்புகிறது லாஸ் ஆயிடுச்சு சரியா இப்போ மறுபடியும் ஆப்கானிஸ்தான் நிறைய வார் இருக்கிறதுனால ஆப்கானிஸ்தானுடைய ஸ்ட்ரக்சரும் குழஞ்ச போச்சு இப்போ மறுபடியும் அதை திரும்ப நம்ம ரீ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோத்துக்கு பில்லியன் டாலர் வந்து தேவைப்படுறாங்க சரியா ஸோ இப்போ ரெண்டு சைடுமே லாஸ் இருக்கிறதுனால ரெண்டு சைடும் ஒரு பேசி முடிவுக்கு வர போகிறாங்க சரி நம்ம இவ்வளோ நாள் சண்டை போட்டே இருக்கும் இனிமேல் அதை சமாதானமாக ஆக்கிரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணி சைன் பண்ணுறதுக்காக இனிஷியல் டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சரியா எப்போனா செப்டம்பர் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேயே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க நிறைய சீரியஸ் ஆஃப் டாக்ஸ் பேசி 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 என்ன முடிவுக்கு வந்திருப்பாங்கன்னா யுஎஸ்ஏ தாலிபான் டீலுக்கு வந்து வந்திருப்பாங்க இதில் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யுஎஸ்ஏ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நாங்கள் ஓகே உங்கள் 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 சாயிலேருந்து நாங்கள் திரும்ப எங்கள் ஊருக்கு போயிடுறோம் ஆனால் யுஎஸ்ஏக்கு ஆப்போசிட்டாக இல்லைன்னா யுஎஸ்ஏவுடைய கவர்மெண்ட்ஸ்க்கு ஆப்போசிட்டாக நீங்கள் இந்த மாதிரி மறுபடியும் எந்த ஒரு தாக்குதலும் நடத்தக்கூடாது அது குரூப் ஏதாவது யுஎஸ்ஏ குரூப்புக்கு அகெயின்ஸ்டாலும் சரி யுஎஸ்ஏ இண்டிவிஜுவலுக்கு அகெயின்ஸ்டாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி எங்களுடைய செக்யூரிட்டியை குலைக்கிற மாதிரி எங்களுக்கும் சரி எங்களோடய ஆலைஸ்க்கும் சரி நீங்கள் எந்த ப்ராப்ளமும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி யுஎஸ்ஐ டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க தாலிபான் என்ன டிமாண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஓகே நீங்கள் எங்கள் இதை விட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக நீங்கள் எங்களை விட்டு போயிருங்க உங்களுடைய மிலிட்டரி குரூப்ஸ் எல்லாம் ட்ரூப்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்றப்பாங்க அப்புறம் ரெண்டு பேருமே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நம்மளுடைய ரெண்டு பேருமே வார் ப்ரஸர்ஸ் பிடிச்சி வச்சிருப்பாங்க இல்லையா இவங்களுடைய ஆள் அவங்க பிடிச்சி வச்சிருப்பாங்க அவங்க ஆள் இவங்க பிடிச்சி வச்சிருப்பாங்க ஸோ நம்ம ரெண்டு பேரையுமே விடுவிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க தென் யுனைடட் நேஷன் வந்து தாலிபான் மேலே நிறைய சாங்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க சரியா அப்போது அதெல்லாம் நீங்கள் லிஃப்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி இந்த தாலிபான் வந்து கே இருப்பாங்க ஓகே இதுதான் அவங்களோட டீல் சரி அவங்க எப்படி டீல் பண்ணிட்டு போட்டோம் நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுல பிரச்சனை இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ கவர்மெண்ட்டு இப்போ யுஎஸ்ஏ கவர்மெண்ட்டில் ஆப்கானிஸ்தான் இப்போது இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு நம்ம நிறையா அளவில் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறோம் சரியா தாலிபான் வந்து இப்போ கவர்மெண்ட் இல்லை யுஎஸ்ஏல வந்து சாரி ஆப்கானிஸ்தானில் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு நம்ம நிறையா லெவலில் அதிகமாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறோம் தென் நம்ம வந்து சென்ட்ரல் ஏஷியாவுக்கு போகணுன்னா இப்போ இதான் இந்தியான்னு பார்த்துட்டுருங்களேன் இங்கே வந்து பாகிஸ்தான் இருக்குது சரியா இங்கே தான் ஆப்கானிஸ்தான் இருக்குது ஸோ நம்ம பாகிஸ்தான் வழியாக தான் சென்ட்ரல் ஏஷியாவுக்கு போகணும் ஆனால் பாகிஸ்தான் காரங்க கூட நம்ம சண்டை அதனால் என்ன பண்ண முடியும் நம்ம பாகிஸ்தானுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஆப்கானிஸ்தான் வழியாக போகிறோம் சரியா இப்போ திடீர்னு தாலிபான் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாலிபானுக்கும் நம்மளுக்கும் ஆகுமான்னு பார்த்தா ஆகாது ஏன்னால் இவங்க நம்மளுடைய ஃப்ளைட்டெல்லாம் நிறையா தடவை பிடிச்சி வச்சுருக்கிறாங்க பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய நம்மளுடைய அட்டாக்கு காரணமான இருந்தவங்களெல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணினதுனால தாலிபானுக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல குட் ரிலேஷன்ஷிப் கிடையாது ஆனால் தாலிபானுக்கும் பாகிஸ்தானுக்கும் அதிகமான குட் ரிலேஷன்ஷிப் இருக்குது ஸோ நம்மளோட எதிரியே ஆல்ரெடி பாகிஸ்தான் பாகி இவங்க நம்ம கூட இவங்க சேர்ந்தாங்க எதிரி எதிரியும் சேர்ந்தாங்கன்னா அது நம்மளுக்கு ரொம்ப எக்கனாமியும் சரி நம்மளுடைய செக்யூரிட்டியும் சரி ரொம்ப அளவில் பாதிக்கப்படும் இல்லையா இதுதான் நம்மளுடைய பிரச்சனை சரியா இன்னொன்று இப்போ பா ஆப்கானிஸ்தானில் பேசுகிறாங்க ஒரு பீஸ் டீல் அப்படின்னா அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணணும் ஆனால் இந்த டாக்ல ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டே கிடையாது யூஎஸ்ஏ அதுக்கப்புறம் அதோடைய சுற்றி இருக்கிற சாரி யூஎஸ்ஏ தென் ரஷ்யா அப்புறம் ஆப்கானிஸ்தானோட ஆப்கானிஸ்தானை சுற்றி இருக்கிற நெய்பர்ஸ் சரியா தென் தாலிபான் இவ்வளோ வேறு தான் ஆனால் ஆப்கானிஸ்தானோடைய சுற்றி இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனால் ஆப்கானிஸ்தானோடய கவர்மெண்ட் இருக்கான்னு பார்த்துட்டா இதில் கிடையாது சரியா இதுதான் இதில் மேஜர் ப்ராப்ளம் தென் நம்ம உண்டான நம்மளும் கிடையாது அந்த டாக்ல சரியா இப்போ நம்ம இதில் இந்த நியூஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு தாலிபான் வந்து பாகிஸ்தான் கூட சேர்ந்துட்டாங்கன்னா அது நம்மளுக்கு அவ்வளோ நல்லது கிடையாது இப்போ ஆப்கானிஸ்தானில் ஒரு பீஸ் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு பிடிச்சதா ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டையும் இன்வால்வ் பண்ணினதாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பைபாக் சரியா பைபாக்ற டேர்ம் எது ரிலேட்டடா அப்படின்னு எக்ஸாமில் கொஷின் கேட்டாங்கன்னா அது பிளாக் லீவ்ஸ் மேட்டர் அதாவது இன மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து இப்போ ரீசண்டாக அதோடைய அதோடைய ஒரு ஹெட்டை வந்து ஒருத்தவங்க யூஎஸ்ஐயில் எங்கேயோ கொண்டிருப்பாங்க சரியா அதுக்காக ஆன்லைன்லலாம் நிறையா ஹேஷ்டாக் இருந்திருக்கும் பிளாக் லீவ்ஸ் மேட்டர்னு ஸோ அதோட அதோட ஒரு பார்ட் தான் பைபாக் சரியா நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹலாதி லாசஸ் இட்ஸ் ஃபிளேவர் அண்ட் பேண்டமிக் அமித் பேண்டமிக் என்னன்னா இப்போ ஹலாதிங்கிறது மஞ்சள் சரியா அது எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா ஒடிஷால ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க சரியா இதுக்கு ஆக்சுவலி டாக் கூட இருக்குது சரியா ஜியடாக் எடுக்கு எதுக்கு கொடுப்பாங்கன்னா இப்போ திருநெல்வேலி எதுக்கு ஃபேமஸ் அல்வாக்கு ஸோ அப்போ அதுக்கு ஜே டாக் கொடுப்பாங்க கோவில்பட்டி எதுக்கு ஃபேமஸ் கடல மட்டாய்க்கு ஸோ அதுக்கு டாக் கொடுப்பாங்க அந்தந்த ரீஜனில் எது ரொம்ப ஃபேமஸாக யுனிக்காக தயாரிப்பாங்களோ அதுக்கு கொடுப்பாங்க சரியா அந்த மாதிரி ஒடிசாவில் இந்த ஹலாதிக்கு வந்து மஞ்சள் சரியா ஆக்சுவலி அதுக்கு ஜே டேக் உண்டு இது இது எதுக்காக இதில் ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கணும்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆ ஆர்கானிக் அந்த செடி மஞ்சள் செடி வளர்க்கும் போது கூட அதுக்கு ஃபர்டிலைசர் மாட்டாங்க சரியா அந்த மாதிரி பார்த்து பார்த்து ஆர்கானிக்காகவே வளர்ப்பாங்க ஆனால் பேண்டமிக் பீரியடில் இதோடைய ஃபார்மர்ஸ் இருப்பாங்க இல்லையா ஃபார்மர்ஸ்க்கு மஞ்சளோட விலை ரொம்ப கம்மியான லெவலில் போகுது கம்மியான அமௌண்ட்டில் போகும்போது அவங்களோட ஃபேமிலிஸ் ரொம்ப பாதிக்கப்படும் இல்லையா ஸோ அதுதான் இந்த நியூஸ் நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா அலாதிங்கிறது ஒரு மஞ்சள் டெர்மரிக் எங்கேருந்து கிடைக்குதுன்னா ஒடிசாலருந்து இதுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் இதுதான் அதோடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்